வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், திருப்பதி தலைநகர் ஸ்ரீ பாலாஜி மாவட்டம் உதயம். ஆந்திரா கவர்மெண்ட் திருப்பதியை தலைநகரமாக கொண்டு புதிதாக ஸ்ரீ பாலாஜி மாவட்டத்தை உருவாக்கியுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மாநிலத்தில் தற்போதுள்ள, அதாவது ஆந்திர மாநிலத்தில் இப்போ தற்போது 13 மாவட்டங்கள் கொண்டிருக்கு. இந்த 13 மாவட்டங்களை 26 மாவட்டங்களாக பிரிப்பதாக ஆந்திர அரசு அறிவிச்சிருக்காங்க. இது எப்போ செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு வருட பிறப்பு April 2 முதல் புதிய மாவட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருப்பாங்க. அதன்படி இங்கே என்னென்ன புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 23.66 லட்சம் மக்கள் தொகையுடன் கர்னூல் மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல படேருவை தலைநகராக கொண்டிருக்கும் அல்லூரி சீதாராமராஜ் மாவட்டம் குறைந்த மக்கள் தொகை கொண்டதாக, அதாவது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 9.54 லட்சம் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தோம்னா 2011 மக்கள் தொகையின் அடிப்படையில கர்னூல் மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது, படேருவை தலைநகராக கொண்டிருக்கும் அல்லூரி சீதாராமராஜ் குறைந்த மக்கள் தொகை கொண்டதாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா மகிழ் கணிதம். ஸோ அடுத்த நியூஸ், மகிழ் கணிதம் திட்டம் பள்ளிகளுக்கு நிதி ஒதுக்கீடு. தமிழக அரசு பள்ளிகளில் மகிழ் கணிதம் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பள்ளி ஒன்றுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கும் ₹1,350 வீதம், மொத்தம் எவ்வளோ பள்ளிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6,948 பள்ளிகளுக்கு ₹93.79 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோ அந்த மகிழ் கணிதம் அந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கற்பிக்க ஏதுவாக மகிழ் கணிதம் அப்படின்ற திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, ஒமைக்ரானுக்கு ஹோமியோபதி மருந்து பலனளிக்கும், தகவல் உரிமை சட்டத்தில் பதில். சோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒமைக்ரான் கரோனா பரவலுக்கு ஹோமியோபதி மருந்தான ஆர்சனிக் ஆல்பம் பலனளிக்கும் என்று தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட மனுவில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. சோ அதன்படி பார்த்தோம்னா, தமிழகத்துல இப்போ ஒமைக்ரான் பாதிப்பு தீவிரமா பரவி வந்துட்டு இருக்கு இல்லையா. சோ பொதுவாக அப்படின்னு பார்த்தோம்னா, கரோனாக்கு அப்படின்ட்டு எந்த ஒரு குறிப்பிட்ட மருந்துகள், எந்த ஒரு மெடிசன் கிடையாது. பட் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, உடலில் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தும் சிகிச்சைகளே மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்க நிலையில என்னென்ன மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அலோபதி மருத்துவத்துல பாராசிட்டமால், சிட்ரிசன், வைட்டமின் சி, ஜிங்க் போன்ற மருந்துகளையும், சித்த மருத்துவத்துல கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர் உள்ளிட்டவற்றையும் உட்கொள்ளுமாறு மாநில அரசு பரிந்துரைத்துள்ளது. சோ அதேபடி ஹோமியோபதி மருத்துவத்துல ஆர்சனிக் ஆல்பம் அப்படின்ற மருந்தை பயன்படுத்துமாறு முதல் அலை கரோனா பரவலின் போது மாநில அரசு பரிந்துரைத்தது. 3 நாட்களுக்கு 4 மாத்திரைகள் வீதம், அதனை உட்கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தெரிவிக்கப்பட்டது. இந்த ஹோமியோபதி மருந்த மத்திய ஆயுஷ் அமைச்சகமும் அந்த மருந்தினை உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழல்ல தற்போது ஒமைக்ரான் தொற்றுக்குள்ளாகி 90%க்கும் மேற்பட்டோர் வீடுகளிலேயே தங்களை தனிமைப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க இல்லையா. எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆர்சனிக் ஆல்பம் மருந்தை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் அப்படின்ற ஒருத்தர் மதுரை திருமங்கலத்தில் உள்ள அரசு ஹோமியோபதி மருத்துவ கல்லூரியிடம் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பியிருந்திருப்பாரு. அதுக்கு கல்லூரி நிர்வாகம் என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கடந்த 11 தேதி தேசிய ஹோமியோபதி ஆணையம் இது தொடர்பாக அரசாணை பிறப்பித்துள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த அரசாணையில ஒமைக்ரானுக்கு ஆர்சனிக் ஆல்பம் பலனளிக்கும் என தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ இது குறித்து ஹோமியோபதி மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சள் காய்ச்சல், காலரா, மலேரியா, டெங்கு, ஸ்பெயின் ஃப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திய தொற்று நோய்கள் ஹோமியோபதி மருந்துகள் மூலம் குணப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில கொரோனாவையும் அதன் புதிய வகைகளையும் ஹோமியோபதி சிகிச்சை முறையின் மூலம் குணப்படுத்த இயலும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனாலதான் மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகமும் ஆர்சனிக் ஆல்பம் உள்ளிட்ட மருந்துகளை பரிந்துரைத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், பிராந்திய பாதுகாப்புக்கு இந்தியா மத்திய ஆசியா ஒத்துழைப்பு அவசியம். இந்தியாவின் நீட்டிக்கப்பட்ட அண்டை நாடுகள் கொள்கையில் மத்திய ஆசிய நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பிராந்திய பாதுகாப்புக்கு இந்தியாவும் மத்திய ஆசிய நாடுகளும் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார். நாட்டின் 73வது குடியரசு தின கொண்டாட்டங்கள்ல கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான்,
துர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ் குடியரசு ஆகிய மத்திய ஆசிய நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்வதாக இருந்த நிலையில கரோனா தொற்று பரவல் காரணமாக அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது. இந்தியாவுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் இடையேயான அரசு முறை உறவு மலர்ந்து 30 ஆண்டுகள் ஆனதையொட்டி காணொலி வாயிலான மாநாட்டை நடத்துவதற்கு முடிவெடுக்கப்பட்டது. அதாவது இந்தியாவுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் இடையான அரசு முறை உறவு மலர்ந்து 30 ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி இந்தியா மத்திய ஆசிய நாடுகள் இடையேயான முதல் மாநாட்டை பிரதமர் மோடி வியாழக்கிழமை தொடங்கி வைத்தார். சோ அந்த மாநாடு காணொலி மூலமா நடந்தது. காணொலி மூலமா மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய பிரதமர் மோடி அவர்கள் கூறுகையில், ஆப்கானிஸ்தானில் நிலவி வரும் சூழல் குறித்து நாம் உன்னிப்பாக கவனித்து வந்துட்டிருக்கோம். அந்த சூழலே இந்தியாவுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேம்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இந்தியாவின் நீட்டிக்கப்பட்ட அண்டை நாடுகள் கொள்கையில் மத்திய ஆசிய நாடுகள் மையமாக விளங்குகின்றன அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அதே போல இந்தியாவுக்கு எரிசக்தியை வழங்கும் முக்கிய நாடாக கசகஸ்தான் விளங்குகிறது. அதுக்கப்புறம் உஸ்பெகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மாநிலங்களும் இந்திய மாநிலங்களும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புடன் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்கள் கிர்கிஸ் குடியரசில் கல்வி பயின்று வந்துட்டு இருக்காங்க. கல்வி, ஆராய்ச்சி உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு துறையில தஜிகிஸ்தானுடனான ஒத்துழைப்பு மேம்பட்டு வந்துட்டு இருக்கு. பிராந்திய போக்குவரத்தை உறுதி செய்வதில் துர்க்மெனிஸ்தான் முக்கிய பங்கு வகிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இந்தியா மத்திய ஆசிய நாடுகளிடையே அவ்வப்போது அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதை இந்த மாநாடு உறுதி செய்யும். அத்தகைய சந்திப்புகள் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றார் பிரதமர் மோடி அவர்கள். இந்த மாநாடு குறித்து வெளியுறவுத்துறை செயலர் ரீனத் சாந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா மத்திய ஆசிய நாடுகளிடையே 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநாட்டை நடத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில பார்த்தோம்னா, அடுத்த மாநாடு 2024 நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த மாநாட்டுல என்ன உறுதி ஏற்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தான் சூழலை கண்காணிக்க இந்தியா மத்திய ஆசிய நாடுகளின் உயர் அதிகாரிகளை கொண்டு ஒருங்கிணைந்த செயற்கைக்குழுவை அமைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம பயங்கரவாதம், போதைப் பொருள் கடத்தல் ஆகியவற்றை தடுக்கும் விவகாரத்தில் ஒருங்கிணைந்து செயல்படவும் மாநாட்டின் போது உறுதியேற்கப்பட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரான்ஸ் உடனான நல்லுறவை வலுப்படுத்த பிரதமர் மோடி உறுதி. ஐரோப்பிய நாடான பிரான்சுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நிலவி வரும் நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதியேற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். சோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் 73வது குடியரசு தினத்துக்காக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஃபேஸ்புக் வாயிலாக வாழ்த்து தெரிவிச்சிருப்பாங்க. அவருக்கு பதில் அளிக்கும் வகையில ட்விட்டர் வாயிலாக நன்றி தெரிவிச்சிருப்பாரு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சோ நன்றி தெரிவிச்சுட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையேயான தனித்துவமிக்க பல்துறை சார்ந்த நல்லுறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்துவதற்கு எதிர்நோக்கி இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்தோ பசிபிக் பிராந்தியம் அனைவருக்கும் பொதுவானதாகவும் அமைதியாகவும் திகழ்வதற்கு பிரான்சுடன் இணைந்து பணியாற்றும் இந்தியா எதிர்நோக்கியுள்ளது. இந்தியா பிரான்ஸ் நல்லுறவு நீண்ட காலத்துக்கு நீடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுள்ளார். நெக்ஸ்ட், தமிழ் மொழியியல் அறிஞர் சேவை சண்முகனார் மறைவு. தமிழ் மொழியியல் ஆளுமையாக விளங்கிய தமிழறிஞர் சேவை சண்முகனார் தன்னுடைய 91வது வயசுல நேற்று முன்தினம் இரவு காலமாயிருப்பாரு. தமிழ் மொழியியலின் மிக சிறந்த ஆளுமையாக விளங்கிய தமிழறிஞர் சேவை சண்முகனார் அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்குண்ட சோழபுரத்துக்கு அருகிலுள்ள செங்குந்தபுரத்தில் 1932 பிறந்தவர். இவர் தன்னோட தொடக்க கல்வியையும் உயர்கல்வி மற்றும் மேல்நிலை படிப்புகளை சொந்த ஊரிலேயே, அதாவது ஜெயங்கொண்டம் மற்றும் கும்பகோணத்திலும் பயின்ற சண்முகனார் கல்லூரி படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்று அங்கேயே விரிவுரையாளர், இணை பேராசிரியர், பேராசிரியர், இயக்குனர் உள்ளிட்ட பல நிலைகளில் பணிபுரிந்து வந்துட்டு இருப்பாரு. மொழியியல் துறையில பல ஆய்வுகளை மேற்கொண்ட இவர் தமிழ் மரபு இலக்கணங்களை மொழியியல் நோக்கில் ஆராய்ந்து இலக்கண உருவாக்கம், தொல்காப்பிய தொடரில் தொல்காப்பிய தொடரியல், மொழி தொல்லியல், எழுத்திலக்கண கோட்பாடு, சொல்லிலக்கண கோட்பாடு, பொருள் இலக்கண கோட்பாடு, குயில் பாட்டுத்திறன், குரல் வாசிப்பு, இக்கால எழுத்து தமிழ் போன்ற தமிழ் இலக்கண மொழியியல் குறித்து நூல்களை வழங்கியிருந்திருப்பாரு. இதுவரைக்கும் 26 நூல்களையும் 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் வழங்கியிருக்காரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல மொழியியலுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது,
மொழி ஞாயிறு என்னும் பட்டம், குடியரசுத் தலைவரின் தொல்காப்பிய விருதாளர் என பல பெருமைக்குரிய இவருக்கு தமிழக அரசும் 2014 கம்பர் விருது வழங்கி கௌரவிச்சிருப்பாங்க. சோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன் சரண்ஜீத் சிங் மரணம். இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டனான சரண்ஜீத் சிங் இமாச்சல பிரதேச மாநிலம் உனாவில் வசித்து வந்துட்டு இருந்தாரு. வயது மூப்பால ஏற்பட்ட நோய்களுக்கும் சிகிச்சை பெற்று வந்த அவர் இந்த நிலையில நேற்று காலை அவரது உயிர் பிரிந்தது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இவர் என்னென்ன சிறப்புகள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1960களில் இந்திய ஹாக்கி அணியின் முன்னணி வீரராக வளம் வந்த சரண்ஜீத் சிங் 1960 ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய அணியில் அங்கம் வகிச்சிருப்பாரு. அதைத் தொடர்ந்து 1964 டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக்கில் அவரது தலைமையிலான இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்று சாதித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 1962 ஆசிய விளையாட்டு போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய அணியிலும் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட், டாடா குழுமத்திடம் ஏர் இந்தியா ஒப்படைப்பு. கடலில் சிக்கிய ஏர் இந்தியா விமான நிறுவனத்தை டாடா குழுமத்திடம் மத்திய அரசு வியாழக்கிழமை அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்தது. இதன் மூலம் 69 பிறகு டாடா குழுமத்தை அந்த நிறுவனம் வந்தடைந்தது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏர் இந்தியா நிறுவனம் டாடா குழுமத்தால் 1932 தொடங்கப்பட்டது. சுதந்திரத்துக்கு பிறகு 1953 அந்த நிறுவனம் நாட்டுடைமையாக்கப்பட்டது. இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் கடந்த 2007-08 நிதியாண்டில் ஏர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டதிலிருந்தே ஆண்டுதோறும் ஏர் இந்தியா நிறுவனம் கடனில் சிக்கி தொடங்கியது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால ஏர் இந்தியாவை விற்பதற்கான இறுதி ஒப்பந்தத்தில் மத்திய அரசும் டலேஸ் நிறுவனமும் கடந்த அக்டோபர் 25 கையொப்பமிட்டன. அந்த ஒப்பந்தத்தின்படி ஏர் இந்தியாவின் 141 விமானங்கள் டாடா குழுமத்துக்கு சொந்தமாகியுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், 115 உயர கொடி கம்பங்களில் 75 இடங்களில் தேசிய கொடி ஏற்றினார் அரவிந்த் கெஜ்ரிவால். கின்ன சாதனைக்கு முயற்சி. 75வது சுதந்திர தினத்தையொட்டி 75 இடங்களில் நிறுவப்பட்ட 115 உயர கொடி கம்பங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் தேசிய கொடி ஏற்றினார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ 75 இடங்களிலும் கெஜ்ரிவால் அவர்கள் ரிமோட் மூலமா கொடியேற்றி வைத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. சுதந்திரம் பெற்ற 75வது 75 இடங்களில் கெஜ்ரிவால் அவர்கள் கொடியேற்றி வைத்து என்ன பேசியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சுதந்திரம் பெற்ற 75வது 75 இடங்களில் 115 உயர கொடி கம்பங்களில் தேசிய கொடி ஏற்றியது நாட்டுக்கே பெருமை அப்படின்னு பேசியிருப்பாங்க. எங்கள் 500 இடங்களில் இத்தகைய கொடி கம்பங்களை நிறுவி தேசிய கொடி ஏற்றுவதுதான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜனவரி 26 இந்த இலக்கை எட்ட திட்டமிட்டப்பட்டு இருந்தது. சோ இந்த நிலையில கரோனா காரணத்தினால தாமதம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இருப்பினும் இருந்தாலும் அடுத்த சில மாதங்கள்ல 500 இடங்களில் கொடி கம்பங்களை நிறுவி விடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோ அதே போல கின்னஸ் சாதனை, டெல்லியில் ஒவ்வொருவரும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது தினமும் 2 அல்லது 3 தடவையாவது பார்க்கும் வகையில தேசிய கொடி தெரிய வேண்டும் அப்படின்றதுதான் எங்களோட நோக்கம். உலகத்துல எந்த நகரிலும் இவ்வளவு உயர கம்பங்கள் 75 இடங்களில் நிறுவப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இதனால இது கின்னஸ் உலக சாதனைக்கு தகுதி பெறுமா அப்படின்னு ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தில் தற்போதுள்ள 13 மாவட்டங்களை எத்தனை மாவட்டங்களாக பிரிப்பதாக ஆந்திர அரசு அறிவித்துள்ளது? 26 மாவட்டங்களாக. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் ஆந்திர மாநிலத்தில் அதிக மக்கள் தொகையுடன் எந்த மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது? கர்னூல். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கற்பிக்க ஏதுவாக எந்த திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது? மகிழ் கணிதம். இந்தியாவுக்கு எரிசக்தியை வழங்கும் முக்கிய நாடாக எந்த மத்திய ஆசிய நாடு விளங்குகிறது? கசகஸ்தான். இந்தியா மத்திய ஆசிய நாடுகளிடையே எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநாட்டை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது? 2 ஒரு முறை. ஏர் இந்தியா நிறுவனம் டாடா குழுமத்தால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1932. திருப்பதியை தலைநகராக கொண்டு தொடங்கப்பட்டுள்ள புதிய மாவட்டத்தின் பெயர் என்ன? ஸ்ரீ பாலாஜி. ஒமைக்ரான் மற்றும் கரோனா பரவலுக்கு எதிராக எந்த ஹோமியோபதி மருந்தை பயன்படுத்த மத்திய ஆயுஷ் அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது? ஆர்சனிக் ஆல்பம். தமிழ் மொழியியல் அறிஞர் சேவை சண்முகனார்
பெற்ற பட்டம் மற்றும் விருதுகள் எவை? மொழி ஞாயிறு, மொழியியலுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது, குடியரசுத் தலைவரின் தொல்காப்பிய விருது. தமிழ் மொழியியல் அறிஞர் சேவை சண்முகனார் எந்த ஆண்டு தமிழக அரசின் கம்பர் விருது பெற்றார்? 2014. சரண்ஜித் சிங் எந்த விளையாட்டை சேர்ந்தவர்? ஹாக்கி. எந்த ஆண்டு ஏர் இந்தியா நிறுவனம் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது? 1953. 115 அடி உயர கொடி கம்பங்களில் 75 இடங்களில் தேசிய கொடி ஏற்றி வைத்து கின்னஸ் சாதனைக்கு முயற்சி செய்த முதலமைச்சர் யார்? அரவிந்த் கெஜ்ரிவால். நன்றி.